இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் 28 புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்த உள்ளதாக புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு, அது என்ன திட்டங்கள் என்பதை பற்றிதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கான PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பயன்படுத்தி நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. தற்போது ஒவ்வொரு திட்டமாக என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அவங்க வெளியிட்ட PDF ஃபைல். இதிலே பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் இந்த திட்டங்கள்லாம் வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதில் ரீட் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு திட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிராமங்களை பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் சந்தைகளுடன் இணைப்பதற்காக சாலை மேம்பாட்டு பணிகள் 1346 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதுதான் முதல் திட்டம். அதற்கிடையே அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இரண்டாவது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசின் நிதியுதவியுடன் ஊரக சாலைகளை வாகன போக்குவரத்துக்கு ஏற்றதாக தரம் உயர்த்த 1200 கிலோமீட்டர் சாலைகள் மற்றும் 136 பாலங்கள் 874 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் இரண்டாவது திட்டம். நெக்ஸ்ட்டு மூன்றாவது திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். எழில்மிகு கிராமங்களை உருவாக்க சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகள் 431 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு நான்காவது திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் 1261 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12.5 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குடிநீரிப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு ஐந்தாவது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர் மற்றும் நிலவள மேலாண்மை பணிகள் 683 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து ஐந்தாவது திட்டம். நெக்ஸ்ட்டு ஆறாவது திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கிராம ஊராட்சிகளில் இ கவர்னன்ஸ் செயல்படுத்திட அலுவலர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் பயிற்சி வழங்குவதுடன் புதிய கணினி, அச்சிடும் இயந்திரம் மற்றும் இணைய வசதி ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஊராட்சிகளின் அனைத்து சேவைகளும் இணையதளம் மூலம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஏழாவது திட்டம். நெக்ஸ்ட்டு எட்டாவது திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கிராம ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி மற்றும் கட்டணங்கள் இணைய வழி மூலம் செலுத்தும் வசதி உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கிராம ஊராட்சியின் மின் நுகர்வு மற்றும் குடிநீர் கட்டணம் இணையவழி மூலம் செலுத்தும் முறை உருவாக்கப்படும். இதெல்லாம் விரிவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி அதை ரீட் பண்ணி பார்த்துங்க. நான் மேலோட்டமாக மட்டும் என்னென்ன திட்டங்கள்னு சொல்கிறேன். பத்தாவது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் மாநில மரமான பனைமரப் பரப்பை அதிகரிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை முன்னெடுத்து செல்லவும் 381 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 லட்சம் பனை விதைகள், 69 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துடன் இணைந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட வேளாண் நிலங்களில் 8 லட்சம் பழ மரக்கன்றுகள் 11.51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பசுமையான தமிழகத்தை உருவாக்க மகளிர் குழுக்களின் கூட்டமைப்புகளை ஈடுபடுத்தி புதிய நாற்றங்கால்கள் 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். இதுதான் 12வது திட்டம். நெக்ஸ்ட் திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இரும்பு சத்து குறைபாடுள்ள தமிழகத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு முருங்கை மரக்கன்றுகள் வழங்கப்படும். இதுதான் 13வது திட்டம். அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற குழந்தைகளுக்காக 500 அங்கன்வாடி மையங்கள் 59.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். நெக்ஸ்ட்டு திட்டம் என்னென்னு பார்க்கலாம். 20 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு புதிய அலுவலக கட்டணங்கள் 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் 15வது திட்டம். நெக்ஸ்ட்டு திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணி மேற்பார்வையாளர்களின் நேரடி நியமனம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் சமூக பொறுப்புடன் செயல்படும் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு சமுதாய நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் விதமாக அனைத்து சமூகத்தினரும் பயன்பெறத்தக்க வகையில் முன்மாதிரியாக 10 எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நிலமற்ற ஏழை பயனாளிகளுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் 14.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக பகுதிகளில் முதல் முறையாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு திட்டம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்கத்தில் மக்கள் குறைதீர் மையம் அமைக்கப்படும். இருபத்தி ஓராவது திட்டம் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்துவதற்காக மாநில மாவட்டம் மற்றும் வட்டார அளவில் திட்ட மேலாண்மை அலகுகள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கும் தேசிய அளவில் தலைசிறந்த நிறுவனங்களில் தலைமைத்துவம் மற்றும் மேலாண்மை பயிற்சிகள் 3.8 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இருபத்தி 25,000 புதிய சுய உதவி குழுக்கள் அமைக்கப்படும். இக்குழுக்களுக்கு 30 கோடி ரூபாய் சுழல் நிதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் உள்ள 15,000 சுய உதவி குழுக்களுக்கு 225 கோடி ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும். நெக்ஸ்ட்டு 25வது திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சுய உதவி குழுக்களுக்கு 25,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு 26வது திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மாவட்டங்களில் உள்ள பூமாலை வணிக வளாகங்கள் 5.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதுப்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நாற்பத்தி 45,000 இளைஞர்களுக்கு 170 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 28வது திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். 388 வட்டாரங்களில் இளைஞர் திறன் திருவிழா 1.94 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தமிழக அரசு கிராமப்புறங்களில் செயல்படுத்த உள்ள புதிய 28 திட்டங்கள். இந்த திட்டங்களை பற்றிய PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து டைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் விரிவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.